பட்டாம்பூச்சி தமிழ் சினிமாவில் இது த்ரில்லர் சீசன் போல் தொடர்ந்து த்ரில்லர் படங்களாகவே ரிலீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. அதிகமான நகைச்சுவை படங்களை இயக்குன சுந்தர்சி இந்த த்ரில்லர் படத்தில் கதாநாயகனாக மட்டுமே நடிச்சிருக்காரு. பத்ரி இயக்கியிருக்க இந்த படத்தில் வில்லனாக ஜெய் நடிச்சிருக்காரு. ஹாலிவுட்டில் தான் சீரியர் கில்லர்களை பற்றின படங்களை பார்க்க முடியும். தமிழில் எப்போவாச்சும் ஒரு சில படங்கள் வரும். இது அப்படி வந்திருக்க திரைப்படம் தான். 1989களில் நடக்கிற கதை தான். படம் ஃபுல்லாகவே அந்த காலகட்டத்திலேயே நடக்குது. அதுக்காக ரொம்பவே கவனத்தோட படமாகி இருக்காரு இயக்குனர் பத்ரி. கொலை குற்றவாளியாக தூக்கு தண்டனைக்காக காத்திருக்காரு ஜெய். திடீர்னு நான் தான் தொடர்ச்சியாக பல கொலைகளை செஞ்ச பட்டாம்பூச்சின்னு சொல்கிறாரு. பல கொலைகளை செஞ்சுட்டு அங்கே பட்டாம்பூச்சி ஓவியத்தை வரைஞ்சிட்டு வந்ததால் அப்படி ஒரு பெயர். ஜெய் சொன்னதை வச்சு விசாரிக்க நீதிமன்றமும் உத்தரவிடுறாங்க. அதுக்கான விசாரணையை இன்ஸ்பெக்டரான சுந்தர்சி தான் மேற்கொள்கிறாரு. ஆனால் புத்திசாலித்தனமாக அந்த பட்டாம்பூச்சி நான் இல்லை அப்படின்ட்டு தூக்கு தண்டனையில் இருந்து தப்பிச்சு விடுதலையும் ஆகிறாரு ஜெய். இருந்தாலும் ஜெய் தான் பட்டாம்பூச்சின்னு நிரூபிக்க போராடுறாரு சுந்தர்சி. அதில் சுந்தர்சி வெற்றி அடைஞ்சாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த பட்டாம்பூச்சி படத்தோட கதை. இன்ஸ்பெக்டர் கதாபாத்திரத்தில் தன்னை பொருத்திக்கிற விதத்தில் கம்பீரமாகவே நடிச்சிருக்காரு சுந்தர்சி. ஆனாலும் மகள் மனைவியை பறிகொடுத்த துக்கம் அவரை அடிக்கடி பயமுறுத்துது. அதில் இருந்து மீண்டு ஜெய் பத்தின உண்மைகளை கண்டுபிடிக்க போராடுறாரு. அவருக்கும் ஜெய்க்குமான போராட்டம் பூனை எலி போராட்டமாக நீண்டுக்கிட்டே தான் போகுது. காக்கி சட்டை அணியாத காவல்துறை அதிகாரியாக காவல்துறையோட கண்ணியத்தை காக்க பாடுபடுறாரு சுந்தர்சி. சாஃப்டான கதாபாத்திரங்கள்லேயே அதிகமாக நடித்தவர் ஜெய். அவரை முதன் முறையாக வில்லனாக பார்க்குறதே ஆச்சரியந்தான். தன்னை ஒரு கொடூர கொலைகாரனாக காட்டிக்க உடல் மொழியெல்லாம் மாற்றி நடிச்சிருக்காரு. சைக்கோ கொலைகாரன்றதால் என்ன செஞ்சாலும் அது கதாபாத்திரத்துக்கும் பொருத்தமாகவே அமைஞ்சிடுது. ஏதோ ஒரு சிண்ட்ரோம் காரணமாக அடிக்கடி கழுத்தையும் கையையும் திருப்பி திருப்பி என்னமோ பண்ணுறாரு. அதை ஒரே மாதிரியாக படம் ஃபுல்லாகவே சரியாக செஞ்சுருக்காரு. படத்தில் கதாநாயகி இருக்கணும் அப்படின்றதுக்காக ஹனிரோஸ் கதாபாத்திரம் இடம்பெற்றிருக்கு. பத்திரிகையாளராக நடிச்சிருக்க ஹனிரோஸ் தான் ஜெய் செஞ்ச பட்டாம்பூச்சி கொலைகள் பற்றின செய்திகளை எழுதினவங்க. கணவரை பிரிஞ்சு மகள் கூட வசிக்கிற ஹனிரோஸ் சுந்தர்சி இடையில் அப்படியே காதலையும் வர வச்சிடுறாரு இயக்குனர். நல்ல வேலைங்க காதல் காட்சிகளை வைக்கலை. நவநீத் சுந்தரோட படத்தோட விறுவிறுப்புக்கு ஏற்றபடி அமைஞ்சிருக்கு. 80களோட காலகட்டத்தை கண் முன்னாடி காட்ட ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணசுவாமி, கலை இயக்குனர் பிரேம்குமார் நிறையவே உழைச்சிருக்காங்க. படத்தோட இடைவேளை வரைக்கும் பரபரப்பும் விறுவிறுப்புமாக திரைக்கதை நகருது. அதுக்கப்புறம் ஜெய்யை சுந்தர்சி விரட்டுறது பற்றின காட்சிகள் தான் அதிகமாக இருக்கு. ரெண்டு பேரும் ஓடி பிடிச்சி விளையாடுறத போல திரும்ப திரும்ப காட்சிகள் ஒரே மாதிரியாகவே வந்துக்கிட்டு இருக்கு. சீக்கிரமாக ஜெய்யை கண்டுபிடிச்சு சுந்தர்சி போட்டு தள்ள மாட்டாரா அப்படின்னு நம்மளையே கேட்க வைக்கிது திரைக்கதை. செகண்ட் ஹாஃபில் திரைக்கதையில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருக்கலாம். ஜெய் பண்ணுற கொலைகள் ரொம்பவே கொடூரமாக இருக்குது. இப்படி ஒரு கொடூர கொலைகளை தமிழ் சினிமாவில் இதுவரைக்கும் பார்த்துருக்க மாட்டோம்னு தான் நினைக்கிறேன். இந்த அளவுக்கான கொடூரத்தை காட்ட வேண்டிய அவசியம் என்னன்னே தெரியலைங்க. பட்டாம்பூச்சி பார்க்கலாம்.